புலி சாப்பிட்டால் கிடைக்கும் நன்மைகள் நம்முடைய முன்னோர்கள் புலியை அன்றாட உணவில் வெறும் சுவைக்காக மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று எண்ணி நாமும் பயன்படுத்தி வருகிறோம் ஆனால் புலிக்குள் ஒளிந்திருக்கும் ஏராளமான மருத்துவ உண்மைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அறு சுவைகளில் ஒன்று புலிச்சுவை புளிச்சுவை மிக சரியான அளவில் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரே பொருள்தான் அன்றாடம் சமையலில் பயன்படுத்துகின்ற புலி அதன் முழு அர்த்தம் தெரிந்து அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது முன்பெல்லாம் வயதானவர்களுக்குத்தான் மூட்டு வழி பிரச்சினை இருக்கும் ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழல் உணவு பழக்க வழக்கங்களால் எந்த பிரச்சனையும் எத்தனை வயதில் வேண்டுமானாலும் வருகிறது ஆனால் இந்த மூட்டு வழியை போக்கும் ஆற்றல் புலிக்கு உண்டு என்பது எத்தனை பேருக்கு தெரியும் முதலில் நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு புலியை உணவில் எடுத்துக் கொள்ளலாம் என்று சந்தேகம் எல்லோருக்கும் வரும் அதிகபட்சமாக நூறு கிராம் வரை எடுத்துக் கொள்ளலாம் புலி எலும்புகள் தேய்மானத்தை குறைக்கும் தன்மை உடையது அதனால் எலும்புகளில் உண்டாகும் மூட்டு வழியை விரைவிலேயே கட்டுக்குள் கொண்டு வரும் நூறு கிராம் புலியில் ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படுகிற இரும்பு சத்து முழுவதும் கிடைக்கிறது ஜீரண கோளாறுகள் நோய் எதிர்ப்பாற்றல் உடலில் இரத்த ஓட்டம் உள்ளிட்டவைகளை புலி சீராக்குகிறது உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துகிறது அதோடு உடலில் தேங்கியிருக்கும் கொழுப்புகளை கரைக்கும் சக்தியும் புலிக்கு உண்டு கால்களில் உண்டாகும் நீர்த்தேக்கம் பீக்கம் கீழ்வாதம் போன்றவற்றையும் குணப்படுத்தும் தன்மை ஒன்றது புலி ஒரு மலமிளக்கியாக செயல்படுகிறது புலி ஒரு ஆன்டிசெப்டிக் மருந்தாக செயல்படுகிறது தினசரி நாம் எடுத்துக்கொள்ளும் நூறு கிராம் புலியில் என்னென்ன சத்துக்கள் உள்ளன கால்சியம் சத்து ஏழு சதவீதம் இரும்பு சத்து இருபது சதவீதம் விட்டமின் சி ஆறு சதவீதம் பொட்டாசியம் பதிமூணு சதவீதம் நியாசின் பனிரெண்டு சதவீதம் பாஸ்பரஸ் பதினாறு சதவீதம் மெக்னீசியம் இருபத்தி மூணு சதவீதம் நார்ச்சத்து பதிமூணு சதவீதம் நமக்கு உடல் பர்மன் அதிகமாகி நமது மெட்டோபாலிசம் மெதுவாக செயல்படுவதாலும் தேங்கியிருக்கும் கொழுப்பை சரிவர பயன்படுத்த முடியாமல் போவதாலும் ஏற்படுகிறது அதற்கு முதலில் நாம் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் அதற்கு ஆரோக்கியம் ஆற்றல் தரும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதற்காக ஒரு சிறந்த உணவு நமது உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்தி தேங்கியுள்ள கொழுப்புக்களை பயன்படுத்த உதவி செய்கிறது இதனால் கொழுப்புக்கள் எரிக்கப்பட்டு எளிதாக எடையை குறைக்க முடிகிறது கொஞ்சமாவது குழம்பில் சேர்க்கும் புலியில் இவ்வளவு நன்மைகள் இருக்கு என்று பார்த்தோம் இனிமேலாவது இயற்கை உணவுகளை தொடர்ந்து நாம் பயன்படுத்துவோம் என்ன நேர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நமது சிவமணி மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறக்காதீர்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற புத்தம் புதிய வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இதுவரை எமது சிவமணி மூவி சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தந்த அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது யூடியூப் சேனலை போலவே டபிள்யூ 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 டாட் சிவமணி மூவிஸ் டாட் காம் என்ற வெப்சைட்டிலும் சென்று நீங்கள் பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்